திருவண்ணாமலையில் கொள்ளை போன ஏடிஎம்களில் பணம் நிரப்பியவர்களிடம் விசாரணை. தனியார் பாதுகாப்பு நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் காவல் நிலையத்தில் ஆஜர். திருவண்ணாமலையில் கொள்ளையடிக்கப்பட்ட ஏடிஎம்மில் கைரேகை நிபுணர்கள் ஆய்வு. 5 பேர் கொண்ட குழு தடயங்களை சேகரித்தது. பெங்களூரு அருகே 14வது விமான கண்காட்சி தொடக்கம். பொதுமக்களுடன் சாகசங்களை கண்டு ரசித்த பிரதமர் நரேந்திரமோடி. தமிழ்நாடு அரசு நிசான் கார் நிறுவனமிடையே 3,300 கோடி ரூபாய் முதலீட்டிற்கு ஒப்பந்தம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்து. கிழக்கில் ஓட்டமும் நடையுமாய் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி. அதிமுக வேட்பாளரை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பரப்புரை. அதானி விவகாரத்தில் மல்லிகார்ஜுன கார்கே பேசிய கருத்துக்கள் அவை குறிப்பில் இருந்து நீக்கம். எதிர்ப்பு தெரிவித்து மாநிலங்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் அமளி. சிவகாசியில் இரு பெண்கள் கத்தியால் குத்தி கொலை. வாரிசு வேலை வாங்குவதில் ஏற்பட்ட போட்டியில் கொலை செய்த உறவினர் போலீசில் சரண். கிருஷ்ணகிரி அருகே மின்சாரம் பாய்ந்து காட்டு யானை உயிரிழப்பு. தோட்டத்தில் மின்மோட்டாருக்கு சென்ற ஒயரை கடித்ததால் இறந்ததாக தகவல். முத்திரை பதிக்கும் திட்டங்கள் எனும் தலைப்பில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. திட்டங்களின் சிறப்பான செயல்பாட்டிற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு. கோவை நீதிமன்றத்தின் பின்புறம் இருவர் மீது 5 பேர் கொண்ட கும்பல் தாக்குதல். அரிவாள் கத்தியால் தாக்கிவிட்டு தப்பிச் சென்ற கும்பல். காதலர் தினத்தால் தோவாளை மலர்ச்சந்தையில் ரோஜா பூக்களின் விலை 3 மடங்கு உயர்வு. 20 ரோஜாக்கள் கொண்ட ஒரு கட்டு 600 ரூபாய் வரை விற்பனை. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே அரசு பேருந்து மோதியதில் கட்டுப்பாட்டை இழந்த கார். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு.